Hi students, I am Veenu. 11th Math Chapter 9 le exercise 9.6 paakalam. Question enna kuduthirukanga limit extends to 1 4 into modulus x minus 1 plus x minus 1 divided by modulus x minus 1. So x is abdingiradhu not equal to 1 abding kuduthittu idhukku limit exist aaguma abdingiradhu vandu test panna solirukanga. Okay va. So limit x is not equal to 1 அப்படினு சொல்லும்போது நம்ம என்ன எடுத்துப்போம் limit extends to 1 plus அப்படிங்கறத first எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் minus எடுத்துக்கலாம் சரி இப்போ நம்ம 1 plus அப்படினு சொல்லிட்டு இங்க போய் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் so limit என்ன not equal to 1 அப்படினு இருக்கும்போது நம்ம இந்த f(x) தான் யூஸ் பண்ணனும்னு கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம 1 இல்லல 1 plus தான் எடுத்துக்கறோம் அப்ப 4 into x minus 1 plus x minus 1 by modulus of x minus 1. அப்போ இங்க என்ன எடுத்துக்கலாம் 1 plus அப்படிங்கறப்ப 1 ஓட பெரிய நம்பர். அப்போ x is equal to என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா 2 னு சொல்லிட்டு இதல யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன இருக்கும் limit extends to 1 plus னா 4 into sorry modulus 2 minus 1 plus 2 minus 1 by modulus 2 minus 1. ஓகேவா? சாரி நான் லிமிட் எக்ஸிஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் இங்கே லிமிட் எழுதக்கூடாது ஓகே ஸோ இப்போது 4 இன்ட்டு 2 மைனஸ் 1 அப்படிங்கிறது 1 2 மைனஸ் 1ங்கிறது 1 பை 1 அப்போ 4 ப்ளஸ் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 5 பை 1 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ் f(x) அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம் அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ் f(x) அப்படிங்கிறது 4 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் x minus 1 by modulus of x minus 1. ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 1 மைனஸ் 1 மைனஸ்னால் 1 விட கம்மியாக இருக்கிறது 1 விட கம்மியான என்ன பண்ணிக்கலாம் x இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா ஸோ 0 யூஸ் பண்ணோன்னா என்னாகும் 4 இன்ட்டு 0 மைனஸ் 1 ப்ளஸ் 0 மைனஸ் 1 பை 0 மைனஸ் 1 இப்போ என்ன இருக்கும் 4 இன்ட்டு மைனஸ் 1 மாடுலஸில் போடும்போது ப்ளஸ் 1 தான் இங்கே ஒரு மைனஸ் 1 0 மைனஸ் 1 மாடுலஸில் வரும்போது ப்ளஸ் 1 தான் அப்போ என்ன இருக்கும் 4 மைனஸ் 1 அப்படிங்கிறது 3 ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா x இஸ் நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு தானே சொல்லியிருந்தாங்க அப்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ப்ளஸ் f(x)ம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ் f(x)ம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 ப்ளஸ்ஸுக்கான ஆன்சர் 5ம் 1 மைனஸ்க்கான ஆன்சர் வந்து 3ம் கிடச்சிருக்குது அப்போ இது ரெண்டுக்குமான ஆன்சர் வந்து நம்மளுக்கு எப்படி இல்லை அப்படின்னா ஈக்குவலாக இல்லை ஸோ இது வந்து என்னென்னா நாட் ஈக்குவல் நாட் ஈக்குவல் அப்படிங்கிறனால தேர்ஃபோர் த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன் தேங்க்யூ